ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகந்தம் ஜெயா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பலா பிஞ்சியுடைய சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா பன்னீர் சிக்ஸ்டி ஃபை மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைலாம் பார்த்துருக்கோம் இது வந்து பலா காய் அதாவது பிஞ்சியாக இருக்கும் பொழுது அந்த காயில் நம்ம ஒரு சுவையான சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்றதை நம்மளுடைய வீடியோ வாங்க பார்க்கலாம் இதுக்காக நான் பலாக்காய் ஒன்று வாங்கியிருக்கிறேன் இதில் பாதி தான் வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ இதை நம்ம பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கட் பண்ணதும் இதில் வந்து பால் வந்து அதிகமாக வெளியில் வரும் இது கையில் படாமல் இருக்கணுன்னா கை ஃபுல்லாக நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கணும் அந்த கையில் பால் பட்டதுன்னா கை ஃபுல்லாக கருப்பாயிடும் இப்போ இந்த பாலை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் நான் கையில் எண்ணெய் நல்லா தடவிருக்கேன் காய காய நீங்கள் எண்ணெய் தடவிக்கிட்டு இதை பலாக்காயை வந்து கட் பண்ணீங்கன்னா உங்கள் கையிலலாம் படாது இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மோர் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பலாக்காயில் இருக்க தோலை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நான் தோலை வந்து எப்படி கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா ஷார்ப்பான கத்தியில் இந்த தோலை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் பலாப்பிஞ்ச குட்டி குட்டி சைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை நல்லா இந்த தண்ணியிலருந்து கழுவி எடுத்துட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டம்ளர் நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க திட்டமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடுறேன் ரெண்டு விசில் வந்ததும் பாருங்கள் காய் நல்லா வெந்திருக்கு ஒன்றோட ஒன்று பிரியாமல் ரொம்ப அழகாக வந்திருக்கு இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் சேர்க்கறதுக்கு என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் கான்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு ஒரு நாலு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு எடுக்கிறீங்களா ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் பொடியா நறுக்கிய பூண்டு நடுவில் நடுவில் அது சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஒரு பிஞ்சளவுக்கு கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்கள் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பலா பிஞ்சியை இதில் சேர்த்துக்கலாம் இதையும் இதனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிருங்க பாருங்க இப்போ இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் நானே தட்டு போட்டு மூடி வச்சிடறேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு எண்ணெய் நல்லா சூடாகிட்டு ஒவ்வொரு பீஸாக இது எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நான் வந்து நார்மலாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் நீங்கள் இந்த பலாக்காயை வந்து நீங்கள் கடையில் விற்கிற சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பவுடர் வாங்கிட்டு வந்து கூட நீங்கள் கலந்து செய்யலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் யாருமே வந்து நம்ப மாட்டாங்க இது பலாக்காயில் செஞ்சு சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்கிறேன் அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதே மெத்தட்லேயே இருக்கிறதையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பக்கம் செவ்ந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய பலா பிஞ்சி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாகிடுத்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சாப்பிடும்பொழுது அதனுடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் அந்த பூண்டு கருவேப்பிலையோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது அதனுடைய டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பலா பிஞ்சி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு கிறிஸ்பியாகவும் ரொம்ப சூப்பராகவும் வந்திருக்கு இதில் கொஞ்சமாக லெமன் இதில் மேலே தூவி விட்டுட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது அதனுடைய டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ